அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போது ரீசெண்டாக நோக்கியா தரப்புலேருந்து நோக்கியா 7.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த மொபைல் என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆகுது, எப்போ லான்ச் ஆகுது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்துக்கணும், நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நோக்கியா 7.2 இந்த மொபைலோடைய டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா வந்து 6.13 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, வித் கார்னிங் குரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வைஸில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கட்டுமே இல்லாமல் இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு 9.0 அதாவது ஆண்ட்ராய்டு 5 OS கொடுத்துருக்காங்க, ஸ்னாப் ட்ராகன் 660 ப்ராசர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கேமராக இருந்தாலுமே வந்து இந்த மொபைலில் வந்து எல்லா கேமுமே சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஹேங்கிங்குமே இருக்காது கேம் விளையாடும் போது அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து யூநாச் கொடுத்துருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அதர்வைஸ் வேறு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து டிஸ்பிளே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கேமரா பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பேக் சைடில் 3 கேமராவும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா பற்றி பார்த்தோம்னா வந்து 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ப்ரைமரி கேமரா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 8 மெகாபிக்சல் ஒயிட் லென்சார் கொடுத்துருக்காங்க, ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 5 மெகாபிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. அண்டு ப்ரைமரி கேமரா அதாவது செல்ஃபி கேமரா பற்றி பார்த்தோம்னா வந்து 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா வந்து நோக்கியா இந்த மாடல் 7.2 வந்து கேமராக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து 1 to 1.5 days வந்து கண்டிப்பாக இந்த மொபைல் சார்ஜ் கண்டிப்பாகவே நிற்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதை பற்றி சொல்லணும்னா வந்து எல்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து எடுக்கலை, பிகாஸ் இப்போ வந்து நிறைய மொபைல் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா மொபைலையும் வந்து ஆடியோ ஜாக்கை வந்து ரிமூவ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்த மொபைல் வந்து ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணல, 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இன்டிஸ்பிளேக்குன்னு வந்து நோக்கியா மாறல அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆகுது, 4GB + 64GB, அதுக்கப்புறம் வந்து 6GB + 64GB வந்து லான்ச் ஆகுது. இந்த மொபைலோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 4GB + 64GB வந்து 18,599 ருபீஸ்க்கும், 6GB + 64GB வந்து 90,599 லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கியா தரப்பு வந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆச்சு அப்படின்னா யாரெல்லாம் இந்த மொபைலை வாங்குவீங்க, இந்த மொபைலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.